சிவாங்க காய் வாங்கிட்டீங்களா காய் வாங்கிட்டீங்களா இப்பதான் போய் எல்லா காயும் திருடிட்டு வந்திருக்குங்க ஒவ்வொரு பொருளை கீழே கொட்டிட்டு வராதீங்க பிள்ளைங்களா என்னம்மா பூவா ஆ சரிம்மா இது அவங்க வாயா அங்கிட்டு இங்கிட்டு வாயா அவங்க அழகா ஆசையா வச்சிருக்காங்க அங்க பாசாமி மார்க்கெட் போயிட்டு வருதுங்க தாத்தா நல்லா அரிசி தேச்சு பஸ் நாங்க அரிசி நல்லா ஊற வைக்க போறோம் நல்லா கழுவி வச்சா அந்த அந்த கால் தண்ணி கீழ ஊத்தி தரணுமா ஃபங்க்ஷன்ல வந்து மாமசீர் வந்து கொண்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் வந்து கொண்டுட்டு போனோம் அன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த விலாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் நீ விடுற ரோஹித் தேவ் விழுந்துடாதடா கட் பண்றாங்களோ இல்லையா எல்லாம் தூங்க போறாங்க படுத்து பேருக்கு விறகு ரெடி அங்க இங்க பிரியாக்கா விறகு பொறுக்கிட்டு வர்றாங்க சோறு போடுறேன்னு சொன்னோடனே ஒரு கூட்டமே வந்துருச்சு சோறு சாப்பிட தெரியாதவங்களாம் வந்துட்டேன் பாருங்க எனக்கு
சுகுனியா காதல் பாட்டு போறதெல்லாம் பவி தான் போறான் அர்த்தடா. ஆமா போலீஸ் வரணும். போலீஸ் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லடா தூக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றா ரோஹித் போச்சு முடி பாப்பது ரோஹித் உனக்கு அவ்வளவுதான் இனிமே மொட்டை தலைவன் உங்க அக்கா ரெண்டு பேரும் உன்னை மொட்டை மொட்டைன்னு கூப்பிட போறாங்க போச்சு போ சமையலுக்காக கொண்டு வந்தோம். அந்த கடலெண்ணெய் வந்து லைட்டா வந்து ஊத்திடுச்சு கொண்டு வரும்போது என் ஆத்தனார் வந்து கீழ லைட்டா ஊத்திட்டா. சோ அந்த எண்ணெய் கையில இருந்த எண்ணெயை வந்து இவன் தலையில தேய்ச்சி விட்டுருவா. அதுக்கு நாங்களாம் வம்புழுத்துட்டுருந்தோம். போச்சு உனக்கு கல்யாணம் தேய்ச்சா முடி ஃபுல்லாக கொட்டிடும் உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லி வம்புழுத்துட்டுருந்தோம். தானே நல்லா இது பண்ணி வாழ்ப்பு பார்த்தீங்க. நாங்கள் படுப்பா தைக்க போகிறோம். கடு கல் வந்து மூணு கல் எடுத்து வந்தாச்சு. அந்த மூணு கல் ஒரு ஒட்டி ஒட்டி வைத்தார் நீ சூனியா அவளை எப்படியா என்ன பொறுமையா உத்தர என்ன குறைஞ்சா போயிருவேன் எல்லா வீட்லயும் இருந்து கொண்டு வந்த ஆயில கொஞ்சம் கொஞ்சமா நேந்து இதுக்கு கொஞ்சம் ஊத்திட்டு பிளஸ் கத்திரிக்காய் தொக்குக்கு பாதி ஆயில் வச்சாச்சு. உடச்சு ஒரு தட்டுல போட்டு வச்சுட்டு எண்ணெய் காயம் கொட்டணும். இப்போ பச்சை மிளகாலாம் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டோம். தானியம் சாலை கலட்டு இப்போ எடுத்துட்டு அக்கா போக்கா பச்சை மிளகா நல்லா வதங்கினே வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்ல சுருள வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் எங்க வீட்டில் போய் நான் வந்து பக்கத்தில் எங்க வீடு இருக்கா ஸோ எங்க வீட்டில் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். என்ன
வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வந்து வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் தான் எடுத்து வந்தோம். ஒரு வீட்டில் இந்த செலவு தூள் அரைச்சிருப்பாங்க, ஒரு வீட்டில் இந்த கரம் மசாலாலாம் போட்டு ஒன்றும் அரைச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு போனேன், ப்ளஸ் உப்புத்தூள். மற்ற பிள்ளைங்க வந்து செலவு தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்தோம். ஸோ என்னென்ன தூள் எடுத்து வந்தோமோ எல்லா தூளையும் ஒன்றா கொட்டி கூட வந்து அரிசியும் கொட்டி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, இப்போ ரெண்டு படி அரிசி அப்படின்னா நாலு படி தண்ணி வச்சு நல்லா வந்து அரிசியை ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு வெந்ததுக்கப்புறம் தம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நாங்கள் வந்து சாப்பாடு வச்சு தண்ணியெலாம் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு எல்லாம் வந்து நாங்கள் மூட போகிறோம், கொதி வரட்டும். ஆக்சுவலாக அரிசி வந்து அதிகமாக போட்டோம், படி நல்லா பெரிய படிங்க, அந்த படி கூட காணோம். இந்த படி, இந்த படியில் ஒரு மூணு படி அரிசி போட்டோம். இது வேகுமான்னு தெரியல, வேகுதோ இல்லையா, அரிசியாச்சும் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அதனால போட்டோம் நினச்சிட்டு இப்போ தான் கொதி வருது. நல்லா போட்டு மூடி வச்சு கொதி வரட்டு விட்டு நமக்கு இன்னைக்கு தக்காளி சோறு ரெடியாக பண்ண போகிறோம். பாரு குளிச்சுட்டு திருவிழாக்கு போகிற மாதிரி உங்கள் அப்பாவை கிளப்பிட்டு கொண்டு வருது பாருங்க. சச்சு எங்கே போயிட்டு வர, என்ன சாங்க ஃபைனலாக வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கத்திரிக்காய் வந்து செய்யும் போது வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஏன்னா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது டைம் சுத்தமாக இல்லை, எல்லாத்துக்கும் பசி வேறு ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிச்சா, அதனால் ஷூட் பண்ண முடியல. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச் டா. இந்த பன்னி மாடு சொல்றா சும்மா பேர் என்ன கவிமா, ஹாய் சொல்லு, சே ஹாய் டா, ஹாய் டி தங்கம், ஹாய் ஹாய், ஆ வெரி குட். தக்காளி சோறு சாப்பிடறதுக்கு மட்டும் ஒருத்தன் அப்படியே ரெடியா வந்திருக்கான் பாருங்க, தூங்கி எந்திரிச்சு அவனும் ஆள் சைஸ் அரபோத மாதிரி டம்ளர் எடுக்கிறான், என்ன பாத்திரத்தை எடுக்கிறான். தீவா வை திஸ் கொலவரி, சாப்பாடு பசிக்குதோ எல்லாம் ரெடியா இருக்கோங்க நாங்களாம். தங்கப்ல ஏ சாப்பிடலாமா, போலிசாமி ஜஸ்விக்கு உங்க பாட்டி அழகா டிரெஸ் எல்லாம் போட்டு இருக்கு, பாட்டி தங்க சத்தம் போடாதீங்க.
தங்கம்மா நல்லா இருக்காடி சேர்ந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அன்னைக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பாடு நிஜமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைட்டா ஒரு கல் மட்டும் உப்பு வந்து கம்மியா இருக்கமா இருந்துச்சு. பட் சாப்பாடு ஆறுனதுக்கு அப்புறம் உப்பு வந்து கரெக்டா இருந்துச்சு. சுட சுட சாப்பிடும் போது ஏதோ லைட்டா உப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் உப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து சாப்பிடும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. சாப்பிடப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து கிராமத்தில் கூட்டாஞ்சோறாக்கி சாப்பிட்ற சந்தோஷமே வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்ட் அதான் டாடா, டேக் கேர், பை பை.